ஆன்மீகத்தை கொள்ள நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா நம்ம பேசுற வார்த்தை நம்ம சொல்ற வார்த்தை இறைவன் சவிசாய்க்க மாட்டாரா என்ன நம்ம சவிசாய்க்க மாட்டாரோ ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறார் ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இறைவன் செவிசாதிப்பார் இது நிகழ்ச்சிக்காக சொல்லல உங்க வாழ்க்கையில எத்தனை நடந்திருக்கும் எத்தனை விஷயம் சக்சஸ் பண்ணிருப்பீர் எத்தனை விஷயங்களுக்கு மன சங்கடப்பட்ட உடனே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும் யாராவது மூலமா அந்த செய்திகள் நமக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு செவிசாய்க்கக்கூடிய இறைவன் நம்ம கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஆன்மீக தகவல் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் சுவாமி ரூமுக்கு போய் உட்காந்து கண்ணை மூடி உட்கார வழக்கம் இருக்குது அப்படி கண்ணை மூடி உட்காரும்பொழுது நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானை வேண்டுவேன் முருகருக்கு வேல் முன்னாடி இருப்பேன் இல்லை முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி இருப்பேன் முதல்ல சுவாமியினுடைய பாதத்தை பார்ப்பேன் அடுத்து சுவாமியினுடைய கையை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் அந்த படத்தையே பார்த்தோன்னே எனக்குன்னு என்னுடைய மூச்சு காற்றை கவனிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்படி அந்த எண்ணங்கள் வரும்போது இயற்கையாகவே என் கண்கள் வந்து மூடும் அந்த இயற்கையாகவே இது அத்தனையும் உங்களுக்கும் ஏற்படும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா தெரியும் இயற்கையாகவே அந்த கண்கள் மூடும் பொழுது மனசில் பலவிதமான சிந்தனைகள் வரும் பலவிதமான யோசனைகள் வரும் ஆனால் உங்கள் கேள்வியை மட்டும் ஒன்று ரெண்டு மூணுங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மனதார அந்த கேள்விகளை எழுத்தின் வடிவமாகவோ சிந்தனையின் வடிவமாகவோ நினைங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வம் நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய உங்கள் சக்தி வாய்ந்த கடவுள் தான் உங்கள் முன்னாடி நிற்கிறார் இல்லையா அது உங்களுக்கு சத்தியம்னு உங்களுக்கு தெரியும் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ மனசில் அந்த கேள்வி நினைங்க அந்த கேள்வியை மனசில் நினைக்கும் பொழுது கொஞ்ச நேரம் சில சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைக்கு பதில் அப்போவே கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தியானம் வந்ததுக்கப்புறம் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாக அதுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதற்கு கோஇன்சிடெண்ட்டாக யாராவது பதில் சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தெரிய வரும் ஏதாவது உங்களுக்கு புரிய வரும் இதுதாங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் இறைவன் பல ரூபங்களில் உங்களுக்கு பதில் சொல்வார் இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டது உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படும் அப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உணர முடியும் இது ஆன்மீக தகவல் எல்லா நிகழ்ச்சியும் மாதிரி இல்லை நீங்கள் கடைபிடிங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி